ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூடு லிப்ஸ்டிக் தான். ஒரு 4 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எஸ்கியூடைய ஒரு நியூடு லிப்ஸ்டிக். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லிப் பாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் எஸ்கியூடைய லிப் பாம் தான். ஸோ இதை முதல்ல எந்த லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடணும். அப்படி போடலை அப்படின்னா உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிராக் ஆகி பெயின் வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப கிராக்லாம் உள்ளாது, ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த எஸ்கியூடைய நியூட் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். நான் இதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன கலர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் சும்மா லிப் லைனர் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வாஷ் அவுட்டாக தெரியும். சரி, நியூடு அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஓகேவா? அதனால் அப்படி காமிச்சிருக்கேன். இது அடுத்தது வந்து என்னென்னா, ஐ ஆம்ஸ்டர் டேம். அதுலேருந்து ஒரு க்ரையான் தான். இந்த லிப் க்ரையானோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து உள்ளே போயிடும் இந்த க்ரையான் ஃபஸ்ட். ஆனால் இது வந்து நியூடு கலரு. ஸோ நம்ம இங்க் பண்ண தெளித்து தெளித்து எழுதுகிற மாதிரி இதை வந்து தெளித்து தெளித்து கொண்டு வரணும். அப்போ தான் அந்த க்ரையான் வந்து எட்டி எட்டி பார்க்கும். ஸோ காமெடியான ஒரு நியூடு லிப்ஸ் இது, லிப் க்ரையான். இதுவுமே நியூடு கலர் பார்த்தா தெரியும். இனிமாரி டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நியூடு கலர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமான வெளியே எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியுதா? நீங்கள் நியூடு கலர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. நியூடு கலர் அப்படின்னா நம்ம பாடியுடைய கலர், அதாவது நம்ம லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது, நம்ம என்ன கலரில் இருக்குமோ அந்த ஷேடு மாதிரியே இருக்கும். லிப்ஸ்டிக் போட்டிருக்கோமா அப்படிங்கிறது வெளியே தெரியாது, அதுதான் அந்த நியூடு கலருடையது. ஸோ அது வந்துட்டு ஒரு 4 பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதில் வந்து இது செகண்ட் கலர், தெரியல பார்த்தீங்களா? என் ஃபேஸுக்கும் நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேனா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் நியூடு கலர், ஓகேவா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேர்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பிங்கிஷ் நியூடு. இது எஸ்கியூவில் இருந்து தான், பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைட்டாக ஒரு பிங்க் கலர் டிண்ட் இருக்கும், பட் அது நியூடு கலர் லிப்ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லிப்ஸ்டிக்கில். இது வந்து இதோடைய ஷேடு பாருங்கள், நான் கையில் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஒரு லைட் கலர் பிங்க் டிண்ட் கொடுத்துருக்கும், ஆனால் இது வந்து நியூட் லிப்ஸ்டிக். இது ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டோன்னே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லிப்ஸ்டிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிளில் இருந்து ஒரு மினி லிப்ஸ்டிக்கு. இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக் தான். இது வந்து ஷேடு வந்து உங்களுக்கு நேரில் பார்க்குறப்ப ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஆரஞ்சு பிங்கிச் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுவுமே லைட்டாக ஒரு டிண்ட் உள்ள தான், ஆனால் ஒரு நியூட் கலர். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து நியூடாக இருக்காது. இது வந்து ஒரு லைட்டாக பிங்கிஷ் எஃபெக்டில் தான் இருக்கும், ஆனால் இதுவுமே நியூட் ஷேடு தான். இதுக்கு மேலே அந்த இது வந்து கலர் கொடுக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் நான் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுவுமே எனக்கு பிடிச்ச நியூடு கலர் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இதாக தெரியாது, வாஷ் அவுட்டாக தெரியாது. அது ரெண்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ரெண்டு நியூடும் வந்து வாஷ் அவுட்டாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லிப் பென்சில் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து காத்திருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் என் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், சி யூ.